ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் மகிழ்ச்சி இல்லத்தில் பார்க்க போகிறோம். என்னென்னா, லாஸ்ட் வீக்கு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் சீர்வரிசை தட்டு வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 21 தட்டுக்கிட்ட வச்சுருந்தோம். ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிங் ரேப்பிங் ஷீட்ஸ் கிடைக்கிது நமக்கு. அந்த ஷீட்ஸ் வாங்கிட்டு வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து இது அப்படியே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிளேட்ஸ் அடியிலேயே வந்து இந்த ஷீட்டை அப்படியே ரேப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே கவர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வியூ பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த ஷீட்ஸ். இந்த கிளிங் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பிளாஸ்டிக் ஷீட்ஸ் தான். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரியும், அதே நேரத்தில் ரொம்ப க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா தட்டுலேயும் இதே மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம சீர்வரிசைகள்லாம் கொடுத்துக்கிறதே பார்த்தீங்கன்னா மேரேஜ், அதே மாதிரி என்கேஜ்மெண்ட்டு, ஸோ வளகாப்பு இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம சீர்வரிசை தட்டெல்லாம் கொடுப்போம். நார்மலாக ஒரு கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பேர் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறது கிடையாது, அதில் அந்த குடும்பமும் வந்து இணையிறது. அதனால வந்து அந்த மாதிரி இடத்துல அந்த அவங்களோட அன்பையும் அதோட அவங்களோட ஹாப்பினஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது விதமாக தான் இந்த மாதிரி சீர்வரிசை தட்டுகள் வந்து நம்ம வந்து பழங்களாவோ இல்லை இனிப்பு வகையிலையோ கொடுத்து நம்ம வந்து நம்மளோட அன்பை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நம்ம வந்து அலங்கரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேயே நிறைய விதம் இருக்குது. ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளிங் ஷீட்ஸு, அதே மாதிரி பிரிண்டிங் ஷீட்ஸ் வருது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனிங்கான நமக்கு வந்து கிளாத்ஸ் வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிங் ஷீட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்பவே நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நமக்கு இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரோப் மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபிங்கரில் பிடிச்சிட்டு லேஸாக இழுத்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளவர் மாதிரி ஒரு போ நமக்கு ரெடி ஆகிடும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு கலரில் கிடச்சிருந்தது, ஒன்று ப்ளூவில் அண்ட் ரெட்டில். பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. இப்போ நான் இதை ரெடி பண்ணிவிட்டு அதோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா போல வந்து அந்த இருக்கிற ரோப்பை லேஸாக ஒரு நைஃப் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டோன்னா அது அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி நமக்கு அப்படியே ரோல் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருந்த அந்த ஷீட்ஸ் மேலே டபுள் சைடு டேப் இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன பிட் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண இந்த போவை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா ஒட்டிக்கும் நமக்கு. பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. சோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு இருந்த எல்லா ஃப்ரூட்ஸ் தட்டுலயும் ஒட்டிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே இப்ப ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைமில் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொருத்தவங்களாக எடுத்துகிட்டு போயிட்டு சீர்வரிசை வைக்கிற இடத்துல வச்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மூமெண்ட் எல்லாமே எங்களுக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இனிமேல் மகிழ்ச்சி இல்லத்தில் நிறைய பார்க்கலாம். ஸோ அதோட நம்மளுக்கு ஜாயின் பட்டனும் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஜாயின் பட்டன்லேயும் ஆட் ஆகிடுங்க. நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.